வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. சீனாவில் இப்போது ஏற்பட்டுள்ள மக்கள் எழுச்சி சீன கம்யூனிஸ்ட் கட்சியை மிக மிக கடுமையான ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் தள்ளியுள்ளது. மக்கள் போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவதே சீன அரசின் திட்டமாக இருக்கும். ஆனால் அது முழுமையாக அடங்கிவிடாது. கொரோனா இல்லாது போகும் வரை அல்லது சீனாவில் பூஜ்ஜியம் கொரோனா கொள்கை மாற்றப்படும் வரை சிக்கல் தொடரும். அதுவும் இப்போது சீனாவில் ஆட்சி மாற்றத்தையும் ஜனநாயகத்தையும் கேட்க தொடங்கியுள்ளார்கள். இரண்டுமே சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடும் கசப்பான விஷயங்கள். ஜனநாயகத்தின் பக்கமாக அவர்கள் தலை வைத்து கூட படுத்ததில்லை. சீனாவின் சின்ஹுவா பல்கலைக்கழகத்தின் அரசியல் பிரிவின் தலைவர் மின்சின் பே ஷங்காய் நகரில் நடக்கும் போராட்டங்கள் பற்றி குறிப்பிட்ட போது, இப்போது நீங்கள் பார்ப்பது சீன வரலாற்றில் ஒரு திருப்பு முனை என்றார். சீன பல்கலைக்கழகத்தின் துறை தலைவர் இப்படி கூறுவதை யாரும் முன்பு கேட்டிருக்க முடியாது. இப்போது சீனாவில் இருந்து கொண்டே இப்படி கூறியுள்ளார். அவரது கூற்றின்படி 3 ஆண்டு காலமாக மக்கள் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த வெறுப்பு திடீரென உடைத்து கொண்டு இப்போது வெளியே தெரிகின்றது. சீன அரசு இப்போது ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டுக்கு மேலே அமர்ந்திருக்கின்றது. அது எந்த நேரத்திலும் வெடிக்கலாம், நாளையும் வெடிக்கலாம், 4 மாதங்களிலும் வெடிக்கலாம். ஆனால் வெடிக்கத்தான் போகின்றது. மக்கள் எந்த நிமிடத்தில் எப்படி மாறுவார்கள் என்று கூறுவது மிக மிக கடினம். ஷங்காய் நகரில் வசிக்கும் மக்களில் பெரும்பாலானவர்களுக்கு தமது வருங்காலம் எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. அவர்கள் வசிக்கும் பகுதியோ அல்லது பணிபுரியும் பகுதியோ பூஜ்ஜியம் கோவிட் கொள்கை காரணமாக இந்த நிமிடத்திலும் மூடப்படலாம். மூடப்பட்ட ஒரு பகுதி சில வாரங்களின் பின்னர் தான் திறக்கப்படும். அதுவரை அவர்கள் போட்டு வைத்திருந்த திட்டங்கள், செய்ய வேண்டிய வேலைகள் எதுவுமே நடக்காது. நாளை எதையோ செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டு பார்த்தால் நாளை அதிகாலையே அவர்களது பகுதி முழுமையாக மூடப்பட்டு நடமாட்டங்கள் கட்டுப்படுத்தப்படலாம். சுருக்கமாக சொன்னால், மக்களின் வாழ்க்கை ஒரு வினாடியில் மாறிவிடும். ஆரம்பத்தில் அமைதியாக பணிந்த மக்கள் இப்போது அதற்கு தயாராக இல்லை. காரணம், 3 ஆண்டுகள் பணிந்து விட்டார்கள். அந்த கடினமான சூழ்நிலையை இனியும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்தார். பூஜ்ஜியம் கோவிட் கொள்கை காரணமாக மக்களுக்கு ஏற்பட்ட சமூக ரீதியான கோபம் அரசியல் ரீதியான கோபமாக மாறியதற்காக ஒரு காரணம் உண்டு என்று அந்த பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியர் கூறியுள்ளார். அவர் தமது பெயரை வெளியிட விரும்பவில்லை. அவர் கூறியுள்ள காரணம் என்னவென்றால், சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பூஜ்ஜியம் கொரோனா கொள்கை காரணமாக 3 ஆண்டுகள் மக்கள் நிச்சயமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த 3 ஆண்டுகளும் அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது காங்கிரஸ் மாநாடு. 20வது காங்கிரஸ் மாநாடு நடக்கும் போது சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அவரே புதிய ஜனாதிபதியாகவும் செயற்படுவார். புதிய ஜனாதிபதியால் பூஜ்ஜியம் கோவிட் மாற்றமடையும். சீனாவில் இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்பும் என்ற எதிர்பார்ப்பு ஏராளமான மக்களுக்கு இருந்தது. ஆனால் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது காங்கிரஸ் மாநாட்டில் பூஜ்ஜியம் கோவிட் கொள்கையை மிக கடுமையாக நடைமுறைப்படுத்திய ஷி ஜின்பிங்கே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அத்துடன் மக்களுக்கு இருந்த பெரிய நம்பிக்கை சிதைவடைந்தது. மக்கள் முழுமையாக நம்பிக்கையிலிருந்து போனார்கள். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பது மக்களுக்கு உறுதியாக தெரிந்த பின் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை தூக்கி எறிய மக்கள் தயாராகிவிட்டார்கள். இதற்கு முன் ஆங்காங்கே போராட்டங்கள் நடந்தாலும் கடந்த வார இறுதியில் தான் போராட்டம் உச்ச நிலைக்கு போனது. சனி ஞாயிறு தினங்களில் நடந்த போராட்டத்தை விட இப்போது போராட்டம் மேலும் மேலும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஷங்காய் நகரில் சில பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் சில 10 பேர்தான். ஞாயிற்றுக்கிழமை சிலர் 100 பேர் என்று அது கூடியது. இப்போது 1000கணக்கானவர்கள் அங்கு கூடி அரசுக்கு எதிராக கோஷமிடுகிறார்கள். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஏதாவது செய்யாவிட்டால் நிலைமை மேலும் மேலும் மோசமடையும். அவர் ஏதாவது செய்வதென்றால் அதை அடுத்த 48 மணி நேரம் அல்லது 72 மணி நேரத்துக்குள் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் எல்லாமே கைமீறி போய்விடும். அதே நேரத்தில் போராட்டம் நடத்தும் மக்களை ஏராளமான எண்ணிக்கையில் கைது செய்வதும் மேலும் மேலும் மக்களின் கோபத்தை அதிகரிக்க வைக்கும். போராட்டக்காரர்களை ஆரம்பத்தில் கைது செய்த சீன காவல்துறை அவர்களை வாகனங்களில் ஏற்றி காவல் நிலையங்களுக்கு கொண்டு சென்றது. ஆனால் இப்போது காட்சி மாறிவிட்டது. போராட்டங்கள் நடத்துபவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றியவுடன் மக்கள் வாகனத்தை சூழ்ந்து கொள்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவரை விடுவிக்காவிட்டால் வாகனம் வெளியே போக முடியாது என்ற சூழ்நிலையில் காவல்துறை பல இடங்களில்
பகுதிகளில் தாம் கைது செய்தவர்களை அந்த இடத்திலேயே விடுதலை செய்தது. வேறு சில பகுதிகளில் காவல்துறை வீதியை மறைத்து தடுப்புகளை போடுகின்றது. அந்த தடுப்புகளுக்கு அந்த பக்கம் காவல்துறையும் இந்த பக்கம் பொதுமக்களும் இருக்குமாறு பார்த்து கொள்ளப்படுகின்றது. பொதுமக்கள் பகுதியில் இருந்து கைது செய்யப்படும் நபர்களை காவல்துறை இருக்கும் பகுதிக்கு கொண்டு சென்ற பின் அங்கிருந்து வாகனங்களில் ஏற்றி காவல் நிலையங்களுக்கு அனுப்புகின்றார்கள். அதே நேரத்தில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அவரது பூஜ்ஜியம் கொரோனா கொள்கையை கைவிடுவதோ அல்லது தளர்த்துவதோ அரசியல் ரீதியாக அவருக்கு எதிராக முடியும். காரணம், அவரை பற்றிய ஒரு பிம்பம் இந்த பூஜ்ஜியம் கொரோனா கொள்கைக்கு மேலேதான் அமைக்கப்பட்டுள்ளது. சீன மக்களை பாதுகாப்பதற்காக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் கொண்டு வந்த அதி உயர்ந்த திட்டம்தான் பூஜ்ஜியம் கொரோனா திட்டம் என்று கடந்த 3 ஆண்டுகளாகவே சீன கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரம் செய்து வருகின்றது. அப்படியான சூழ்நிலையில் அந்த திட்டத்தை கைவிடுவதோ அல்லது தளர்த்துவதோ சீன கம்யூனிஸ்ட் கட்சி தமது கொள்கையில் தோற்று போனது என்றே பார்க்கப்படும். அது தவிர சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் யாராலும் அசைக்க முடியாத அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக பார்க்கப்பட்டார். பூஜ்ஜியம் கொரோனா கொள்கையை மக்கள் போராட்டத்தால் அவர் தளர்த்தினாலோ நீக்கினாலோ எல்லையற்ற அதிகாரத்தை வைத்திருக்கும் ஜனாதிபதி என்ற அவரது பிம்பம் உடைந்து போகும். சுருக்கமாக சொன்னால், ஷி ஜின்பிங் இப்போது ஒரு புலி மீது சவாரி செய்கின்றார். புலிக்கு மேல் இருந்தபடி தொடர்ந்து சவாரி செய்ய முடியாது. இறங்கினால் புலி அவரை சாப்பிட்டுவிடும்.